எல்லா தேவதைகளும் ரிஷிமார்களும் அனைத்து பெரியவர்களும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கும் நேரம் நமக்கும் பகவானுடைய நாமம் சொல்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பினை பகவான் தந்தருளினார். இன்றைக்கு இந்த ஒரு மணி நேரம் நாம் சேர்ந்து பாடினோமானால் இந்த ஒரு மணி நேரத்தை நாம் உண்மையில் உயிர் வாழ்ந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையின் பயனை அடைந்திருக்கிறோம். வாழ்க்கையின் பயன் இறைவனை நினைப்பதுதான். அந்த இறைவனை நினைப்பதின் பயனை அவர் எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது தருவார். அப்பொழுது அது மிகவும் பொருந்தியும் நிரந்தரமாயும் இருக்கும். பகவானுக்கு நம்முடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய பிரார்த்தனையை நாம் சமர்ப்பிக்கும் முன்பு பகவானுடைய ஸ்தலங்கள், பகவான் எங்கெல்லாம் குடிகொண்டுள்ளார், எப்படியெல்லாம் லீலைகள் நடத்தி வருகிறார் என்பதை பார்த்தோம். எங்கெல்லாம் குடிகொண்டுள்ளார் என்ற அந்த ஸ்தலங்களுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. இந்த ஸ்தலங்கள் எல்லாம் எப்படி வந்தன, அவைகளுக்கு பின்னால் என்ன விவரங்கள் இருக்கின்றன, என்ன போராட்டங்கள் இருக்கின்றன, அந்த எப்பேற்பட்ட அருளானது அத்தனை தடங்களையும் மீறி அந்த இடத்தில் பகவான் தன்னை ஸ்தாபித்துக் கொள்கிறார். அங்கிருக்கும் மக்களுக்கு அருள் புரியும் நோக்கத்தோடு லீலைகளை எல்லாம் நடத்தி நம்மை ஆனந்திக்கிறார். மிக சுவாரஸ்யமாக ஒரு விஷயத்தை இன்றைக்கு படிக்க நேர்ந்தது பகவானுடைய அருளினால். அதில் கோவில்பட்டி திருமலை அவர்கள் சில விவரங்களை எல்லாம் கொடுத்துள்ளார். மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆனந்தம் தருவதாகவும் இருந்தது. அவர் சொல்கிறார், 1972 சுவாமி மயானந்தன் என்பவரை பகவான் ஏதோ கடைத்தெருவில், ஏதோ ஒரு கடை வாசலில் மயானந்தன் அவர்கள் வந்து பார்த்தார். பகவானை பார்த்த உடனேயே அவருக்கு பாட்டு வந்தது, 1972 எல்லோருக்கும் ஒரு சாதாரண பிச்சைக்காரனாகவும் போலீஸ்காரர்களுக்கு விரட்டுவதற்கு ஒரு பிச்சைக்காரராகவும் இன்னும் பலர்கள் விரட்டுவதற்கும் ஒரு சாதாரண பிச்சைக்காரராய் கந்தலாடை அணிந்து எந்த விதமான நெற்றியில் விபூதியோ ருத்ராட்சமோ எதுவும் இல்லாமல் ஆனால் கண்களில் இந்த சத்தியத்தின் ஒளி, எந்த சத்தியம், பரமசத்தியம், பரம்பொருளாய் எல்லாவற்றிற்கும் மேலாயிருக்கும் முழு முதல் பொருளுடைய சத்தியம் கண்களில் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. அதை காண்பவர்கள் மட்டுமே காண முடியும். அதை விடுத்து அவருடைய உடலாக பார்த்தோமானால் கலைந்த தலை, எண்ணெய் காணாத பரட்டை தலைதான், கிழிந்தல் ஆடை, அழுக்கு ஆடை, இப்படித்தானே நம் பகவான் காட்சியளித்தார். அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருந்தார். அந்த காலத்தில் மயானந்தன் அவர்கள் இந்த பாட்டை எழுதியிருக்கிறார். உலகம் உன்னை வணங்கும், அடியார்கள் 1000 உன்னை தேடி வருவர். உலகம் உன்னை வணங்கும், உன் உருவை வழிபட்டு
திலக்கம் போல் நீ திகழ திருவண்ணாமலை அருளும். அடியார்கள் உன்னை தேடி ஆயிரம் ஆயிரம் வருவர் என்றெல்லாம் பாடியிருக்கிறார் 72. இது எப்படி ஒரு சத்தியமாக இன்றைக்கு மிளிர்ந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும். இன்னும் போக போக இன்னும் நன்றாய் எல்லோருக்கும் புரியும்படி இது வளரும். திருமலை அவர்கள் சொல்கிறார்கள், அத்த சமயத்தில் குமார கோவில் ஸ்ரீ ஓம் பிரகாஷ் யோகினி மாதாஜி அவர்கள் பகவானுடைய போட்டோவை வைத்து திரு ராஜமாணிக்க நாடார் அவர்கள் பெரும் பக்தர், பகவானிடம் அவ்வளவு பக்தி மேலிட்டு பல காரியங்களை அவர் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த குமார கோவிலில் ஒரு ஆசிரமம் கட்டி அதில் பகவானுடைய புகைப்படத்தை வைத்து ஓம் பிரகாஷ் யோகினி மாதாஜி அவர்களிடம் அதை ஒப்படைத்தார். அதன் பிறகு காணிமடத்தில் திரு பொன்காமராஜ் அவர்களிடம் பகவான் கற்சிலை அமைத்து மந்திராலயம் கட்ட அருள் புரிந்தார். அந்த சமயங்களில் திரு பொன்காமராஜ் அவர்கள் நிதி உதவிக்காக பகவான் அருளினால் அங்கும் இங்கும் சென்ற பொழுதெல்லாம் ராம கைலாசம் என்பவர் தூத்துக்குடியில் ஒரு பத்திரிகை நிருபர், அவரும் உடன் சென்று அவருக்கு தெரிந்தவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்துவாராம். இந்த தூத்துக்குடியில் ஒரு குழப்பம் இருந்தது. அங்கு இரு சாரார்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் 1997 கோவில்பட்டியில் அங்கிருந்த ஒரு பெரிய ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் தேர் இழுக்கும் பொழுது அந்த தேரோட்டத்தில் ஒரு ஜாத்தியினர் ஒரு சாராருக்கு வடமிழுப்பதற்கு உரிமை உண்டு, இன்னொரு சாரார் அந்த தேரின் பின்னாடி இருந்து கொண்டு தடி வைத்து அதை தள்ளிவிடுவதற்கு உரிமை பெற்றிருந்தார்கள். நாம் எத்தனை ஜாதிகள் இருந்தாலும் அவரவர்களுடைய வேலையை தர்ம வழியில் இறையுணர்வோடு செய்து வந்தோமானால் அந்த சமுதாயம் ஒரு கட்டுக்கோப்போடு ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து செல்லும். ஆனால் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை ஒரு கருத்து வேற்றுமை வந்துவிட்டது இரு சாரார்களுக்கும். அதனால் மோதல் எங்கெல்லாம் இந்த இரு சாரர் அந்த மோதல் அந்த இடத்தோடு முடியவில்லை. எங்கெல்லாம் இந்த இரு சாரார்களும் இருந்தாலும் அங்கங்கே தனி மனிதர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இது காட்டுத்தீயென பரவி பெரிய குழப்பங்களையும் கலவரத்தையும் உண்டு பண்ணி கொண்டிருந்த நேரம் அது. அங்குள்ள நிர்வாகத்தினர் அந்த சமயத்தில் ஓட்டு வங்கியை சார்ந்திருப்பவர்கள் அல்லவா, அரசியல்வாதிகளுக்கு ஓட்டுகள் முக்கியம். அதனால் திருமலை சொல்கிறார், அவர்கள் ஓட்டு வங்கியை நம்பியிருப்பவர்களால் ஒரு அந்த கலவரத்தை அடக்கவும் தயங்கினராம். நிர்வாகிகள் முன்வரவில்லை. இந்த கலவரமானது பல மாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆங்காங்கே ஆங்காங்கே திடும் திடும் என்று பல சூழ்நிலைகள் உருவாகும் வன்முறை ஆரவரித்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் பலர் அதனால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ராம கைலாசம் அவர்கள் பகவானிடம் வந்தார், பத்திரிகை நிருபர். அதனால் அவருக்கு பல விவரங்கள் தெரிந்திருந்தன.
அவர் அந்த சபையும் பகவானிடம், அதாவது 1997 ஒட்டி பகவானிடம் அவர் வந்திருந்த பொழுது, அது மட்டுமல்ல அந்த சமயங்களில் தூத்துக்குடியிலிருந்து வருபவர்கள் எல்லோரையும் பகவான் விவரங்கள் கேட்பாராம். அங்கே என்ன நடக்கிறது, எங்கே நடக்கிறது. அப்பொழுது திரு கைலாசம் அவர்கள் வந்த பொழுது பகவான் அவரிடம் எல்லா விவரங்களும் கேட்டறிந்தார். அவர் பத்திரிகை நிருபராதால் அவருக்கு நிறைய விவரங்கள் தெரிந்திருந்தன. எல்லாவற்றையும் அவர் சொன்னார். மிகவும் கண்ணீரோடு சொன்னாராம் கைலாசம் அவர்கள். இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அங்குள்ள நிர்வாகத்தில் பொறுப்புள்ளவர்கள் இதை கண்டுகொள்ளவில்லை. இதனால் மேலும் மேலும் பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நன்மக்கள் சாதாரண ஜனங்களே மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் சொன்னபோது பகவான் சொன்னாராம், கவலை வேண்டாம் கைலாசம், எல்லாம் சரியா போகும். அப்பா அருள், தூத்துக்குடி போவோம் என்று சொன்னாராம். அந்த ஒரு வார்த்தை, எல்லாம் சரியா போகும், அது எப்படி அந்த கலேபரத்தை அடக்கியது என்பது மிகவும் சுவாரஸ்யமான, மனதை தொடக்கூடிய ஒரு சம்பவமாக என் மனதிற்கு பட்டது. கைலாசம் அவர்களுக்கு ஒரே குழப்பம், இது என்ன, இவ்வளவு கலேபரம் நடக்கிறது, இவ்வளவு வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது, நிர்வாகத்தினர்கள் தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், முன்வர பயப்படுகிறார்கள். ஆனால் சுவாமியானால் ஒரு நிமிடத்தில் எல்லாம் சரியா போகும் கைலாசம், தூத்துக்குடி போவோம், அப்பா அருள் என்று சொல்லிவிட்டார். சற்று குழப்பம்தான் அவருக்கு, இருந்தாலும் பகவான் வாக்களித்திருக்கிறார். அவர் நேரே அந்த கலெக்டர் இருப்பாரல்லோ, அது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர், சப்கலெக்டர், டிஐஜி, இந்த அதிகாரிகளை எல்லாம் சென்று பார்த்தார். பத்திரிகை நிருபர் என்ற முறையில் அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பை பகவான் ஏற்படுத்தி கொடுத்தார். அவர்களிடம் சென்று பகவான் சொன்னார், அவர்களிடம் சென்று திரு கைலாசம் அவர்கள் சொன்னார், திருவண்ணாமலை பகவான் யோகி ராம்சுரத்குமார் வாக்களித்திருக்கிறார், எல்லாம் சரியாக போகும் என்று. அதனால் அவருடைய படத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், கவலைப்படாதீர்கள், மற்றவற்றை அவர் பார்த்து கொள்வார், அவர் உத்தரவு கொடுத்து விட்டார் என்கிற மாதிரி அவர் சொல்லி பகவானுடைய படத்தையும் கலெக்டர், சப்கலெக்டர், டிஐஜி அவர்களுக்கெல்லாம் கொடுத்தாராம். அந்த சமயத்தில் அதன் பிறகு உடனடியாக என்ன நடந்தது என்றால், கலவரத்தை அவர்கள் தட்டி, குற்றம் செய்தவர்களை தட்டி கேட்காததினால் மேலும் வன்முறை கூடி ஒரு இடத்தில் 40 நாட்டு வெடிகுண்டு வைக்கப்பட்டு வெடித்து பெரிய சேதத்தை உண்டு பண்ணியது. அதை ஒட்டி கலெக்டர் அவர்கள், டிஐஜி அவர்கள் எல்லோரும் கூடி 300 பேரை உடனே கைது செய்து விட்டார்கள். அவர்களுக்கு பகவானுடைய வாக்கு, பல அங்கு பகவானிடம் வந்து சென்று கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் எல்லோரும் வந்து, அது தவிர ஜுடிஷியரி, நீதித்துறையிலிருந்தும் பலர் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் ஒரு தைரியம், பகவானுடைய வாக்கு இருக்கிறது, எல்லாம் சரியாக போகும் என்று. இந்த 40 வெடிகுண்டு மிகவும் வன்முறையானதால் அவர்கள் ஆக்ஷன் எடுத்தார்கள், 300 பேரை கைது செய்தார்கள். அதன் பிறகு சிறிது சிறிதாக அந்த கலைவரங்கள் அடங்கிவிட்டன, ஒடுங்கிவிட்டன. ஒழுங்கு சட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வந்தது. அப்போது அந்த கைலாசம் அவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், இந்த உயர் அதிகாரிகள், நிர்வாகத்தில் இருந்த உயர் அதிகாரிகள் எல்லோருக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள், பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டே அதை பரப்பி வந்தாராம். June 17 அன்று மறுபடியும் ராம கைலாசம் அவர்களும் அவர் கூட ஒரு அட்வொகேட் சந்தோஷம், இருவரும் பகவானை சென்று பார்த்தனர். அப்பொழுது இந்த முறை கைலாசம் அவர்கள் சொன்னார்கள் சந்தோஷத்துடன், சுவாமி எல்லாம் சரியாய் போகிவிட்டது.
நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் சரியாய் போய்விட்டது. தங்களுடைய கருணையினால் வன்முறை கூடி அதிகாரிகள் முன்வந்து அவர்களை கைது செய்யும்படி நேர்ந்து விட்டது. அதன் பிறகு எல்லாம் அடங்கிவிட்டது என்று சொன்னார். இதில் ஒரு விஷயத்தை பார்த்தோமானால், பகவானிடம் பகவானுடைய நாமத்தை கொடுக்கிறார், படத்தை கொடுக்கிறார், அந்த உயர் அதிகாரிகளிடமெல்லாம் சொல்கிறார், பகவான் சரியாக போய்விடும் என்று சொல்லிவிட்டார், அதனால் தாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் என்று அவர்களிடம் தைரியத்தை பகவானுடைய வாக்கு மூலம் கொடுத்த போது வன்முறை அதிகமாயிற்று. 40 நாட்டு வெடி குண்டுகள் ஓர் இடத்தில் வெடித்தன. அடுத்தடுத்து நாம் பலமுறை புராணத்தில் பார்க்கிறோம், தேவர்கள் எல்லோரும் மிகவும் ஹிம்சைக்கு ஆளாகிய பிறகு ராட்சசர்களை பற்றி சொல்வதற்காக அசுரர்களுக்காக மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிடுவார்கள். அவர் முறையிட்டு மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்ததை செய்வதற்கு முன்னாடி அந்த வன்முறையானது இன்னும் ஜாஸ்தியாகும், துன்பங்கள் திடும் என்று அதிகமாக இருக்கும். அதன் பிறகு அவதாரம் நிகழ்ந்து அந்த வதமும் நடக்கும். இங்கே கைலாசம் அவர்கள் அந்த நிர்வாகிகளிடம் சென்று இதையெல்லாம் சொல்லி மக்களிடம் சென்று பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள் என்று சொன்ன பிறகுதான் இந்த வன்முறை நடந்தது. அந்த வன்முறை மிகவும் அதிகமாக இருந்ததால் தயங்க முடியவில்லை, நிர்வாகிகள் முன்வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த கலைபுரம் அடங்கியது. ஏனென்றால் சாதாரணமாக ராட்சசர்களுக்கும் அசுரர்களுக்கும், அதாவது தீவினை செய்பவர்கள் என்று வைத்துக் கொள்வோம், அசுரர்கள் என்றால் என்ன, தீய எண்ணங்கள் ஜாஸ்தி இருக்கும் அவர்களிடம், நல்ல எண்ணங்கள் குறைவாக இருக்கும் அவர்களிடம், நல்ல எண்ணங்கள் உண்டு. அந்த தீய எண்ணங்கள் இருப்பதனால் அவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்து ஒரு காலத்தில் அவர்கள் ஒரு பெரிய தவம் செய்து அதற்கான ஒரு ஆத்ம பலத்தை பெற்றிருப்பார்கள். அந்த ஆத்ம பலம் கரையும் வரை அவர்கள் அந்த பவரில் இருப்பார்கள், அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால்தான் நாம் பார்க்கிறோம் புராணத்தில் கடவுளர்கள் கூட வெகு நாட்கள் போராடி பிறகு அழிக்கிறார்கள். அவர்கள் கண் திறந்து பார்த்தால் எரிந்து விடுவார்கள் யாரும், ஆனாலும் அவர்கள் ஒரு லீலை சில நாட்கள் தொடர்ந்து போரிட்டு பிறகு அசுரர்களை வதம் செய்வதாகத்தான் கதைகள் எல்லாம் வரும். அதே போல் இந்த தீய சக்திகள் அழிவதற்கு முன்பு திடுமென்று தங்களுடைய முழு பலத்தையும் காண்பித்து அவருடைய பலத்தை இழந்து விடுவார்கள். பகவான் வாக்குறுதி கொடுத்த பிறகு இந்த 40 நாட்டு வெடிகுண்டு வெடித்து அதன் பிறகு நிர்வாகிகள் உடனடியாக நடவடிக்கைகள் எடுத்து பிறகு சட்டம் ஒழுங்கு அந்த இடத்தில் நிலவ ஆரம்பித்தது. அப்பொழுது கைலாசம் அவர்களும் சந்தோஷம் அவர்களும் பகவானிடம் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக தங்கள் கருணையினால் இப்படியெல்லாம் நடந்துவிட்டது என்று சொன்னவுடன் பகவானும் சந்தோஷப்பட்டார். அதன் பிறகு பகவான் கேட்டாராம், இப்பொழுது இது எல்லாம் திரும்ப வராமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்று கைலாசத்தியை யோசனை கேட்டாராம். அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லையாம், சற்று நேரம் பேசாமல் இருந்திருக்கிறார். இதை நாம் அவாய்ட் பண்ண வேண்டும் என்றால் என்ன செய்வது கைலாசம், என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டாராம். பிறகு கைலாசம் அவர்கள் சொன்னார்களாம், சுவாமி இதற்கெல்லாம் முக்கிய காரணம் இளைஞர்கள் எல்லோரும், படித்த இளைஞர்கள் கூட வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அரசியல்வாதிகளால் ஆளப்பட்டு பல குழப்பங்கள் விளைகின்றன. அவர்களை நன்கு வழிகாட்டுதல் இல்லாமல், மனதில் அமைதி இல்லாமல், படித்த படிப்புக்கு வேண்டிய பதவி இல்லாமல் வேறு விஷயங்களில் அவர்களுடைய மனம் ஓடிவிடுகிறது. இதனால் இன்னும் வன்முறை ஜாஸ்தியாகிறது என்று அவர் எடுத்து சொன்னவுடன், சரி அதற்கு என்ன செய்யலாம் கைலாசம் என்று கேட்டாராம் பகவான். ஒன்றும் தெரியாதவர் போல் உடனே அவருக்கு தோன்றிதான், சுவாமி ஒரு தியான மண்டபம் தங்களுடைய
அருள் வாக்கினாலும் தங்களுடைய புகைப்படத்தாலும் நாமத்தினாலும் இன்றைக்கு தூத்துக்குடி எத்தனையோ வருஷங்களாக இருந்த கலைவரங்கள் இந்த வன்முறைகள் எல்லாம் முடுங்கி சட்டம் மீண்டும் அமலுக்கு வந்திருக்கிறது. அதனால் தங்களுக்கான ஒரு தியான மண்டபம் அங்கே இருந்தால் அது தங்கள் மூலமாக அந்த இடத்தில் அந்த அமைதியை நிலவச் செய்யும் என்று சொன்னாராம். உடனே பகவான் கைலாசம் எந்த இடத்தில் இந்த தியான மண்டபத்தை வைக்கலாம் என்று கேட்டாராம். கைலாசம் அவர்களுக்கு திடும் என்று மனதில் புதுக்கோட்டை என்று தோன்றி புதுக்கோட்டையில் வைக்கலாம் என்று சொன்னாராம். உடனே அது எங்கே இருக்கிறது என்று பகவான் கேட்டாராம். தூத்துக்குடியிலிருந்து 18 கிலோமீட்டரில் இருக்கிறது என்று திரு கைலாசம் அவர்கள் சொல்லவும் பகவான் சொன்னாராம், அப்படியே செய்வோம், கைலாசம் அவர்கள் அதை செய்வார்கள் என்று சொல்லிவிட்டாராம். இவருக்கு ஒரே உதறல், என்னது இது, பகவான் என்ன சொல்கிறார், இது ஒரு பெரிய மேமத் ஒர்க், இது ஒரு பெரிய வேலை, தானோ ஒரு ஏழை, குறைந்த சம்பளம் வாங்குபவர், ஒரு சாதாரண பத்திரிகை நிருபர், தன்னிடம் பண வசதியே கிடையாது, பகவானுக்காக ஒரு தியான மண்டபம் கட்டுவதா, எங்கு செல்வது, தான் எங்கே, தியான மண்டபம் எங்கே, இது என்ன பகவான் இப்படி சொல்கிறார் என்று திகைத்து போனார் அவர். அதன் பிறகு அவர் அங்கு அந்த இடத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு கதை வருகிறது. என்னவென்றால், அந்த தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர்கள், அந்த கலைவரம் நடந்த சமயத்தில், அது ஒழுங்குக்கு வரும் சமயத்தில், 2 மாவட்ட ஆட்சியர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அங்கிருந்து மாற்றப்பட்டு விட்டார்கள். அதன் பிறகு ஒரு மாவட்ட ஆட்சியர், ஒரு முஸ்லிம், இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ஒரு மாவட்ட ஆட்சியர் தான் அங்கு வருகிறார். அந்த கலைவரங்கள் எல்லாம் ஒடுங்குகின்றன. இதில் என்ன விசேஷம் என்றால், இந்த மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடியில் கலெக்டராக ஆவதற்கு முன்பு திருவண்ணாமலையில் ரெவென்யூ அதிகாரியாக இருந்தார். அந்த சமயத்தில் அவர் பகவானை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய தரிசனத்திற்காக பலமுறை சென்றிருக்கிறார். பகவானுடைய அந்த தெய்வீகம் அவரை ஈர்த்தது. அதனால் பல ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகளை இவர்தான் அழைத்து சென்றிருக்கிறார் பகவானிடம். ஒருமுறை அவர், இவ்வளவு பெரிய தெய்வீக மனிதராக இவர் இருக்கிறார், இவரிடம் நம்மை பற்றி கேட்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய கையை காட்டினாராம். காட்டி பகவானிடம், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் என்றாராம். பகவான் உடனே சிரித்தபடி அந்த இஸ்லாமிய அன்பரிடம் சொன்னாராம், இந்த பிச்சைக்காரன் ஒரு ஜோசியன் அல்ல, உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னென்ன நடக்கும் என்றெல்லாம் சொல்வதற்காக இவன் வரவில்லை, இவன் ஒரு ஜோசியன் அல்ல, ஆனால் இந்த பிச்சைக்காரன் சொல்கிறேன், உங்களுக்கு மிகவும் பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். அந்த இஸ்லாமிய அன்பருக்கு மிகவும் சந்தோஷமாக போயிற்று. அது மட்டுமல்ல, உடனடியாக அவருக்கு மாவட்ட ஆட்சியர் பதவி கிடைத்து அவர் தூத்துக்குடிக்கு வந்து விட்டார். பகவான் அங்கே வாக்கு கொடுத்தார். அதன் பிறகு இந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஒருவர் ஒருவராக மாறிவிடுகிறார்கள். நிர்வாகத்தில் இருந்தபொழுது முன்வந்து வேண்டிய நடவடிக்கை எடுக்காமல் இருந்தார்கள். கலையபுரம் அதிகமாகிக் கொண்டே போய் ஒரு பெரிய வெடிகுண்டு விபத்தில் கொண்டு விட்டது. இப்பொழுது பகவானுடைய பக்தராக இருந்த அந்த இஸ்லாமிய அன்பர் அந்த இடத்திற்கு மாவட்ட ஆட்சி எப்படி ஒன்றொன்றும் அரேஞ்ச் ஆகிறது பாரு, எப்படி அந்த தெய்வம் எல்லா சூழ்நிலைகளையும் ஒவ்வொன்றாய் இயற்கையாக, இயற்கையை ஒட்டி கொண்டு வந்து, அப்பொழுது கைலாசம் அவர்கள் மகானிடம் விடைபெற்று சென்ற பொழுது அந்த இஸ்லாமிய அன்பர் மாவட்ட ஆட்சியர் அவருக்கு பகவானை பற்றி தெரிந்ததினால் அவரிடம் சென்று சொல்கிறார், பகவான் இப்படி சொல்லிவிட்டார், ஒரு தியான மண்டபம் புதுக்கோட்டையில் இங்கு அப்பொழுது நிரந்தரமாக ஒரு அமைதி இருக்கும், நிறைய வன்முறைகள் எல்லாம் நடக்காது என்றது. உடனே அந்த இஸ்லாமிய அன்பர் யோசித்து பார்த்து தூத்துக்குடியை சுற்றி
அந்த புதுக்கோட்டை அருகில் புறம்போக்கு நிலங்களெல்லாம் என்னென்ன இருக்கின்றன என்ற விவரங்களையெல்லாம் சேகரித்து அதன் பிறகு கைலாசம் அவர்களை சென்று இவற்றையெல்லாம் பார்க்கும்படி செய்து ஏதேனும் ஒரு இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்கள், பிறகு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் என்றவர் உறுதி செய்ய கைலாசம் அவர்கள் இப்பொழுது இருக்கும் இந்த இடத்தை அவர் பல இடங்களை பார்த்தார். அதன் பிறகு பகவானுடைய அருளினால் பகவானுடைய உந்துதலினால் இந்த இடத்தை இப்பொழுது இந்த புதுக்கோட்டையில் ஞான மண்டபம் இருக்கும் இடத்தை பார்த்தவுடன் அதை தேர்ந்தெடுத்தார்கள். அப்பொழுது அந்த இடத்தில் 2-3 அடிக்கு கோரை புல்லும் புதர்களும் நிரம்பி இருந்தனமா, பாம்புகளின் இருப்பிடமாக இருந்தனா, 2 புற்றுகள் இருந்தனவா. அந்த ஊரில் பாம்பு பிடாரன் தூத்துக்குடியில் எங்கு பாம்பை கண்டாலும் அதை கொண்டு வந்து அந்த புற்றில் தான் விடுவான். அப்படி ஒரு பாம்புகளின் இடமாகவும் புல் புதர்களின் காடாகவும் இருந்த அந்த இடத்தில் இன்றைக்கு பகவானுடைய ஞான மண்டபம், பகவானுக்கென்று ஒரு கோவில் கட்டப்பட்டு அங்கே பகவான் அருளாட்சி செய்து வருகிறார். அங்கு வைத்திருக்கும் அந்த மூர்த்தியானவர் இங்கு நம்முடைய ஆசிரமத்தில் பல மாதங்கள் இருந்தார். அப்பொழுதெல்லாம் அவர் அருகிலே சென்று அவர் காலடியில் அமர்ந்து நான் தியானம் செய்வது வழக்கம். அத்தனை ஒரு அழகான முகம், சற்று இளமையோடு இருப்பார் பகவான். அதில் ஒரு புன்னகை என் மனதை மிகவும் கவர்ந்தது. அவருடைய காலடியில் உட்கார்ந்து நான் தியானம் செய்வது வழக்கமாக கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் அவர்தான் இன்று அங்கு வீற்றிருக்கிறார். அந்த புதுக்கோட்டையில் கைலாசம் அவர்கள் மிகவும் பாடுபட்டு நிதியுதவிக்காக ஏற்கனவே அவருக்கு ஓரளவுக்கு அனுபவம் இருந்ததினால் பகவான் எப்படி தேர்ந்தெடுக்கிறார் பாருங்கள், ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும். அது மட்டுமல்ல, பகவான் ஒன்று செய்ய விரும்பினாரானால், ஒரு வாக்கு கொடுத்தாரானால் அது கண்டிப்பாக என்றோ ஒரு நாள் சத்தியமாக நிறைவேறும். அதை யாரும் எத்தனை பேர் குறுக்கிட்டாலும் அதை தகர்க்க முடியாது. அவருடைய வார்த்தைகள் சத்தியமாகும். கைலாசம் பார்த்து கொள்வார், கைலாசம் இதை செய்வார் என்று சொன்னார். நான் ஏழை, எங்கு போவேன், என்ன செய்வேன் என்று திகைத்து போன கைலாசம் உடனடியாக அந்த செயலில் இறங்கி ஒரு மாவட்ட ஆட்சியர் அவருக்கு உதவி செய்து இன்றைக்கு அது ஒரு பெரிய ஸ்தலமாக விளங்குகிறது. நாங்கள் அங்கு சென்றிருந்த பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அந்த இடத்தை பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கிறது, அந்த மூர்த்தியும் அவ்வளவு அழகாக இருக்கிறார். பகவானுடைய எந்த மூர்த்தி தான் அழகாக இல்லை, எந்த கோவில் தான் சிறப்பாக வரவில்லை, எத்தனை கோவில். நாம் முடிந்தால் ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஏனென்றால் ஒவ்வொரு ஆக்கு செயலுக்கும் பின்னால் பெரும் இறையருள் இருக்கும், அதே சமயம் போராட்டங்களும் இருக்கும். இந்த போராட்டங்களை தாண்டி இறையருள் வெற்றி கொள்வதனால் அந்த இடத்தில் அந்த இறைவனுக்கு ஒரு கோவில் அமையும். இதை நாம் திரும்ப திரும்ப பகவானுடைய இந்த விஷயங்களில் பார்க்கலாம். பகவான் சொல்லியிருக்கிறார். ஒரு சின்ன ஒரு கதை உண்டா, இதை யார் எழுதினார்கள் என்று தெரியவில்லை. திருமலை அவர்கள், கோவில்பட்டி திருமலை அவர்கள் இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் சென்ற விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் எவ்வளவு பெரிய மூர்த்தி என்பதை கண்டுகொண்ட பிறகு அவருக்காக ஒரு கோவில் கட்ட விரும்பினாராம். அந்த சமயங்களில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சாதாரண பூஜாரியாகத்தான் எல்லோர் கண்களுக்கும் தெரிந்தார். அவர் அதை வேறு எதுவுமாகவும் தன்னை காட்டிக்கொள்ளவே இல்லை. அதனால் ஒரு இடம், 1 சென்ட் இடம் வாங்குவதற்கு பலரிடம் சென்று கெஞ்சினாராம் விவேகானந்தர். பல நிலத்தை கொண்டவர்கள் பலரிடம் சென்று அவர் கேட்டபொழுது அவர்கள் எல்லாம் கைவிரித்தார்கள். அவர் மிகவும் வருத்தப்பட்டு ராமகிருஷ்ணரிடம் வந்து, இது என்ன அநியாயம், இந்த உலகம் இவ்வளவு மோசமாக இருக்கிறதே,
உங்களுக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று நினைத்தால் ஒருவரும் நிலம் கூட கொடுக்க மாட்டேன் என்கிறார்களே என்று முறையிட்ட பொழுது ராமகிருஷ்ணர் சிரித்தாராம். சிரித்து கொண்டே, ஏன் இப்படி அவசரப்படுகிறாய் நரேன்? உன்னுடைய காலத்திலேயே எனக்கு கோவில் வர வேண்டும் என்று ஏன் நீ நினைக்கிறாய்? பின்னால் இந்த உலகம் முழுவதும் பல கோயில்கள் எனக்கு வரும் என்று கூறி சிரித்தாராம். நீ கவலைப்படாதே, நீ கோபப்படாதே, உரிய காலத்தில் பல கோவில்கள் உலகம் முழுக்க வரப்போகிறது என்று நம்முடைய பகவானும் அதை சொன்னாராம் கைலாசம் அவர்களிடம். கவலை வேண்டாம், இந்த பிச்சைக்காரனுக்கு உலகம் முழுவதும் கோவில்கள் வரும் என்று சொன்னாராம். அது மட்டுமல்ல, சுதாமாவில் கணேஷ்புரி சுவாமி நித்யானந்தர் அவர்களை பற்றி பி வி ரவீந்திரன் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், த இட்டர்னல் என்டிட்டி என்று ஆங்கிலத்தில். பகவானுக்கு கணேஷ்புரி நித்யானந்த சுவாமியை மிகவும் பிடிக்கும். அவர் கிட்டத்தட்ட அவர் நடந்து கொண்ட விதம், பகவான் நடந்து கொண்ட விதமெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். அவரும் ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருப்பார், என்ன சொல்வார் என்ன செய்வார் என்றே தெரியாது. ஒரு லாயின் கிளாத், இடுப்பில் ஒரே ஒரு வஸ்திரம் இருக்கும். மற்றபடி அவர் அப்படித்தான் எல்லா இடங்களிலும் தெரிந்தார். பாம்பே அருகில் கணேஷ்புரியில் அவருக்கு ஒரு பெரிய கோவில் இருக்கிறது. பகவான் சொல்வார், கணேஷ்புரி நித்யானந்தவை புரிந்து கொண்டவர்கள் இந்த பிச்சைக்காரனை பற்றியும் சிறிது புரியும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது பகவான் என்னை பலமுறை படிக்க வைத்தார். பகவான் கேட்டுக்கொண்டிருப்பார், பகவான் சொன்னார், தேவ்கி முதலில் கடைசி சாப்டருக்கு போவோம் என்றார். கடைசி சாப்டருக்கு நாங்கள் சென்றபோது, நான் படித்த போது அதில் வந்தது எல்லாம் கோவில்கள். கணேஷ்புரி நித்யானந்தருக்கு எங்கெங்கெல்லாம் ஆசிரமங்கள் கோவில்கள் இருக்கின்றன உலகம் முழுவதும் என்ற அந்த இதை அவர் திரும்ப திரும்ப என்னை படிக்க வைத்தார். அதன் பிறகுதான் அவர் சொன்னார், இப்பொழுது நாம் முதல் அத்தியாயத்திற்கு வரலாம், நீ ஆரம்பத்திலிருந்து ஆரம்பி என்று சொன்னார். அதாவது தெய்வங்கள் முதலில் ஒரு கன்க்ளூஷன், என்ன நடக்க வேண்டுமோ அதை ஒரு சட்டில் லெவலில், ஒரு சூக்ஷ்ம நிலையில் அவர்கள் முடித்து விடுவார்கள். அதன் பிறகு அது ஸ்தூலமாக செயல்பட ஆரம்பிக்கும். இதைத்தான் பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார் அர்ஜுனனிடம், அர்ஜுனா உன்னுடைய உறவினர்களை கண்டு, உன்னுடைய பெரியவர்களை கண்டு நீ பயப்படாதே, இவர்களை கொல்ல வேண்டுமேடுமா என்று நீ வருத்தப்படாதே, ஏனென்றால் நான் அவர்களை என்றோ கொன்றுவிட்டேன், ஏற்கனவே அந்த காரியம் நடந்துவிட்டது. நான் இவர்கள் பார்க்கிறாயே, உன்னுடைய உறவினர்கள் ஆச்சாரியர்கள் சான்றோர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் அனைவரையும் நான் எப்பொழுதோ கொன்றுவிட்டேன், நீ உன்னுடைய அம்பை எய்து பேரை தட்டி கொள்வாய் என்றார். அதன் போல் இவர்கள் சூக்ஷ்ம நிலையில் எந்த ஒரு காரியத்தையும் செய்து விடுவார்கள். அதை மிகவும் சிம்பாலிக்காக பகவான் அடிக்கடி எனக்கு காண்பித்து கொண்டிருந்தார். எந்த ஒரு புஸ்தகம் எடுத்தாலும் கடைசி சாப்டர் போய் அதை படித்த பிறகுதான் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், இவர்கள் முடித்துவிட்ட காரியங்கள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றன என்று. அதனால் நம்முடைய பகவானினுடைய வாக்கு இருக்கிறது, அவருக்கு உலகில் பல இடங்களில் கோவில்கள் வரப்போகின்றன. அந்த ஒவ்வொரு கோவிலின் பின்னாலும் பகவானுடைய பெரும் இறையருள் இருக்கும். அதே சமயம் போராட்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி அந்த இறையருள் அந்த இடத்தில் தன்னுடைய தெய்வீகத்தை நிலைநிறுத்தி அங்குள்ள பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து பின்னால் வரவிருக்கும் ராமராஜ்யத்துக்கு வழிவகுத்துவிடும். அந்த பகவான் நம் முன்னே இப்பொழுது இருக்கிறார்.